ஆனால் நாலாம் தேதியிலேருந்து எந்த மீடியா இல்லை, யாருமே வந்து இதை வெளிப்படுத்தலை, எந்த மீடியாவுங்களும் வெளிப்படுத்தலை, யாருமே வரல. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிலர் எடுத்து யூடியூப் வாட்ஸ்அப் இது மாதிரிலாம் விட்டு விட்டு தான் மெசேஜ் தெரிஞ்சு ஒவ்வொரு நிறுவனங்களாக ஒவ்வொரு சேனலுங்களாக வந்து அதுக்கப்புறம் அரசாங்கம் இதை ஸ்டெப் எடுத்து ஓரளவுக்கு எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. வந்த பிறகு தான் இதனுடைய இதே வெளியே தெரிஞ்சுது. ஆனால் நாங்கள் வந்து ஏற்கனவே 20-30 நாளாக தொழில் செய்யலை, இந்த வெதர் சீசன்னால் எங்கள் தொழில் செய்யலை. எங்களுக்கு வாழ்வாதாரம் வெதர் சீசன்லாம் இந்த ஆறு தான், இந்த ஆற்றுல தான் எங்களுக்கு எதனால் கொஞ்சம் ஏன்னா அலை அடிக்காது, கொஞ்சம் இதாக இருக்கும், போயிட்டு வருவோம். இங்கே தொழிலும் செய்ய முடியல, இது ஃபுல்லாக தண்ணி, கடலுக்கும் போக முடியல. இந்த வெதர் சீசன் முடிஞ்சு புயல் அடித்து முடிஞ்ச பிறகு கடலுக்கு போகலான்னு பார்த்தா எங்களால் கடலுக்கும் போக முடியல. இப்போ கடலுக்கு போனால் அந்த மீன் கிடைச்சாலும் மீன் யாரும் வாங்கவும் முடியல. எங்களுக்கு கடலுக்கு போனால் இந்த தண்ணியில் விழுந்தால் இறந்துருவோம். நிறைய பேர் மூச்சு திணறலாம் இருக்குது, வேறு வழி இல்லையே. யாருமே முன்னே வரல, யாருமே க்ளீன் பண்ணல, எங்களுக்கு வாழ்வாதாரமும் இல்லை, சாப்பாடுக்கும் வழி இல்லை, தொழிலும் ஒரு மாதமாக பண்ணாமல் இருக்கும், தொழிலும் பண்ணாமல் இதையும் சுத்தம் செய்து கொடுக்காமல் யாரும் முன்னோர் அதை பட்சத்தில் எங்களுக்கு வேறு வழியே தெரியலையே. எந்த இந்த கழிவுகள்லாம் அகட்டிட்டு இருக்கீங்களா, இதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஊதியமாவோ இல்லை ஏதோ அரசாங்கத்துலேருந்து கொடுக்குறீங்களா? அரசாங்கத்து சார்பாக தெரில, இப்போ ஒரு ஏதோ ஒரு கம்பெனியோ யாருன்னு தெரியல. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் போட்டுக்கு உங்களுக்கு வேலை செய்கிற லேபர்களுக்கு டெய்லி இவ்வளோ தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு தொழிலும் இல்லை, மீன் பிடிக்கவும் போகிறதில்ல, எங்களுக்கு வாழ்வாதாரமே எதுவுமே கிடையாது, மாதக்கணக்கில் பசியும் பட்டினமாக இருக்கும். இப்போ வேறு வழி இல்லாமல் இங்கே போட்டுங்களை எடுத்துகிட்டு போய் இதை சுத்தம் பண்ண, இது சுத்தம் பண்ணால் தான் எங்களுக்கு வாழ்வாதாரமே. இன்னொன்று, வேறு யார் பண்ணுவாங்கன்னு நாங்கள் விட்டுட்டு வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. இதை க்ளீன் பண்ணணும், அரசாங்கம் இன்றைக்கி பண்ணணும், நாளைக்கு பண்ணணும், இல்லை யாருனா தொண்டு நிறுவனம் பண்ணுவாங்க, இல்லை கம்பெனிக்காரங்க பண்ணுவாங்கலாம் நான் சொல்ல முடியாது. இப்போ கம்பெனிக்காரங்க இது இன்றைக்கி நடக்கிறதில்ல, ஆண்டாண்டு வருஷம் கணக்கில் இந்த மாதிரி மழை சீசனில் இது மாதிரி கழிவு கலக்கிறது எப்பயுமே நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சகஜமான ஒன்று. இப்போ கொஞ்ச நேரம் நிற்கிறதுக்கே இப்போ வந்து மூச்சு திணறது, கண்ணி எரியுது. இப்போ நீங்கள் அகட்டிகிட்டு இருக்கீங்க, இப்போ எப்படி எந்த டப்பா மாதிரி வச்சு அள்ளி ஊற்றுறீங்க? சரி, இப்போ இந்த பேரல் ஊற்றுறீங்க, எவ்வளோ நேரம் ஒரு பேரல் நம்புறது, எவ்வளோ நேரம் ஆகுது? 5 மணி ஆயிரும், 4 மணி 5 மணி ஆயிரும், சாயந்தரம் 4 மணி 5 மணி வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் எடுத்து சேகரிக்கணும், 200 லிட்டர் அது பேரலு, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து சாயந்தரம் 4 மணி 5 மணி ஆகிடும். நேற்று இதே மாதிரி காலையில் கொடுத்தாங்க, சாயந்தரம் வரலாம் எடுத்துகிட்டு போய் 6 மணிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். நேற்று ஒரு 40 பேரல் இருக்கும். அவங்க எடுத்து கிளீன் பண்ணி அந்த சிபிசிஎல் நிறுவனம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நேற்று வந்து சுற்றுச்சூழல் அதிகாரிங்க வந்திருந்தாங்க, மத்திய அரசாங்கத்துலேருந்து அதிகாரிங்க வந்திருந்தாங்க. நாங்களும் சொல்லியிருந்தோம், ஐயா மீனவர்கள் வந்து படிப்பு கிடையாது, சாப்பாடு கிடையாது, இங்கே இது மட்டும் கிடையாது, சுற்று வட்டாரம் இருக்கிற மழை டைமில் சுற்று வட்டாரம் இருக்கிற எல்லா கம்பெனியிலேருந்து கழிவு நீர் கலக்குது, எல்லா கழிவு நீரும் இந்த மழை டீர் வந்து கடல் வழியாக போகிறதுனால எல்லாமே இதில் கலந்து விட்டுடுறாங்க. அவங்ககிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம், ஐயா இங்கே வந்து இருக்கிற சுத்து வட்டாரம் இருக்க எல்லாமே இடிஎஸ்லேருந்து சாம்பல் வருது, இந்த கவர்மெண்ட்டத்துலேருந்து டவர் போட்டு தண்ணி இதை அடைச்சிடுறாங்க. மணலி சுத்து வட்டாரத்தில் இருக்க எல்லா கம்பெனியில் இருக்கிற கழிவும் இந்த மழை நேரத்தில் கழிந்து விட்டுறாங்க. இங்கே கேட்குறதுக்கு ஆள் இல்லை, இங்கே பிரதிநிதி யாருமே அதிகமாக முக்கியத்துவம் இல்லை.